கவசம் டிவி வழங்கக்கூடிய இந்த வித்தியாசமான நிகழ்ச்சி விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 பெயர்கள் 1000 கதைகள். இதில் சகஸ்ரநாமத்தின் 45வது திருநாமத்தை இப்போது அனுபவிக்க உள்ளோம். 45வது திருநாமம் தாத்துருத்தமகா என்பது. பிரம்மாவுக்கு என்ன ஆசைனா, ரொம்ப ஒரு அழகான பேரழகியை படைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் மின்னலை பிடித்து, மேகத்தை துடைத்து, பெண்ணென்று படைத்து ஒரு பெண்ணை உருவாக்கின்னு வந்தார் பிரம்மா. இதை நாரதர் பார்த்தார். கலகம் பண்ணாமல் சும்மா இருக்க முடியாது. அதனால் நாரதர் பிரம்மாட்ட வந்து, பெண் அழகாக படைச்சிட்டு தலையெழுத்து எழுத வேண்டாமான்னு கேட்டார். பிரம்மா சொன்னார், இந்த பெண் குற்றமே இல்லாதவள். சான்ஸ்கிரிட்டில் ஹல்யம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். அகல்யா அப்படின்னா குற்றம் இல்லாதவள். அதனால் குற்றம் இல்லாதவள்ங்கிறதுனால இவருக்கு அகல்யான்னு பேர் வச்சுருக்கேன், அதையே தலையெழுத்தாகவும் எழுதுறேன்னு சொல்லி அகல்யான்னு தலையெழுத்தை எழுதினார். நாரதர் என்ன பண்ணிட்டார், பேச்சு கொடுத்து பிரம்மாவை டைவெர்ட் பண்ணிட்டு அந்த அகல்யாவில் உள்ள ஆவை அடிச்சுட்டார் தலையெழுத்தில். அப்போ தலையெழுத்து என்ன ஆகிடும், ஹல்யா குற்றம் உள்ளவள்னு எழுத்து. ஆக பேர் அகல்யா, தலையெழுத்தோ ஹல்யா குற்றம் உள்ளவள்னு எழுத்து. அடுத்து நாரதர் கேட்டார், சரி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா, அதுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா என்று கேட்டார். பிரம்மா சொன்னார், எங்கே தேடுறதுன்னார். நாரதர் சொன்னார், போட்டி வச்சுடுவோம்னார். அதுக்குள்ளே தேவர்கள்லாம் கியூவில் வந்து நின்றுட்டா, என்ன போட்டி அப்படின்னு. நாரதர் சொன்னார், யார் ஒருவர் 14 உலகங்களையும் 3 சுற்றி வருகிறார்களோ, ஃபஸ்ட்டு யார் வராளோ ரன்னிங் ரேஸில், அவளுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்போம்னார். உடனே தேவர்கள்லாம் ஆளுக்கு ஒரு வாகனத்தில் புறப்பட்டு போயிட்டான். அதுக்குள்ளே நாரதர் என்ன பண்ணார், கௌதமர்னு வயசான ஒரு ரிஷி, அவர் ஏதோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்லாம் வந்து கை நடுக்கின்னு இருக்கார், அவரை பிடிச்சி கூட்டின்னு வந்து ஒரு பசுமாட்டை 3 பிரதட்சிணம் பண்ணுனார். அவரும் பண்ணார். நாரதர் பிரம்மாட்ட சொன்னார், பிரம்மதேவரே உங்களுக்கு தெரியாதது இல்லை, பசுமாட்டுக்குள்ளே 14 உலகங்களும் அடக்கம், இந்த ரிஷி பிரதட்சிணம் பண்ணிட்டார், அதனால் இவருக்கு அகல்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோன்ட்டார். எப்படி வந்து விநாயகர் 3 உலகங்களை முருகன் மாதிரி சுற்றாமல் அப்பா அம்மாவை சுற்றிட்டு ஞானப்பழத்தை வாங்கிட்டு போனாரோ, அதுபோல் நம்ம கௌதம ரிஷி ஒரு பசுமாட்டை சுற்றிட்டு 14 உலகங்களையும் சுற்றினேன்னு சொல்லி அகல்யாவை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் இந்திரன் உண்மையாகவே தன்னோட ஐராவத யானை மேலே ஏறி 14 உலகையும் சுற்றிட்டு வந்தான். வந்து பார்த்தா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுத்து. கடும் கோபம் கொண்டான், இந்த அகல்யாவை பழிவாங்கியே தீருவேன்னு சொன்னான். அதனால தான் பின்னாடி கௌதமர் வெளியில் போன போது இந்திரன் அவருடைய ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்து அகல்யாவிட்ட அபச்சாரப்பட்டான். அந்த சரித்திரம்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால் அகல்யாவை கல்லாக போவாய் என்று சபித்தார் கௌதம ரிஷி. அதற்கப்புறம் ராமபிரான் வந்து தன்னுடைய திருவடிகளை அகல்யா மேலே பதித்தான். கம்பன் அழகாக பாடுறான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பனுடைய ரொம்ப அற்புதமான பாடல். அப்படி தன்னுடைய கால்வண்ணத்தாலே அகல்யாவின் சாபம் தீரும்படி பண்ணான். அந்த திருவடி பட்டப்போ என்னாச்சுன்னா, நாரதர் அந்த ஆவை அடித்தாரோ இல்லையோ ஹல்யான்னு மாற்றினாரே, அந்த ஆ மீண்டும் அகல்யாவின் தலையிலே உண்டானது. அகல்யா என்று ஆனாள், அதனால் எப்படி எழுந்தான்னா பண்டை வண்ணமாய் எழுந்தாள் நான் கம்பன். அதாவது இந்திரன் அவளை தீண்டுவதற்கு முன் எப்படி இருந்தாளோ அப்படி இல்லை, கௌதமர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பரிசுத்தமானவளாக இருந்தாளோ அதுபோல அகல்யா மீண்டும் எழுந்தாள். அப்போ இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா, பெருமாளுடைய திருவடி நம்ம தலையில் பட்டுதுன்னா அது பிரம்மா எழுதக்கூடிய தலையெழுத்தையே மாற்றி விடுகிறது என்பதை நாம் நன்கு அறிய முடிகிறது. தாத்துகு அப்படின்னு பிரம்மாவுக்கு பேர், தாத்தா அப்படின்னு பிரம்மாவுக்கு பேர். தாத்துர் உத்தமகானா அந்த பிரம்மாவை விட உயர்ந்தவராக இருந்து கொண்டு அந்த பிரம்மா எழுதக்கூடிய தலையெழுத்தையே மாற்றக்கூடியவர்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் சொல்கிறோம் பாருங்க, தலையெழுத்து கஷ்டப்படுறேங்கிறோம், ஒரு கஷ்டமும் இல்லை. பெருமாள் கோவிலில் போய் ஷட்டாரியை பெற்றுக்கொண்டால், ஷட்டாரிங்கிறது பெருமாளுடைய திருவடி, அந்த ஷட்டாரி நம் தலையில் பட்டால் பிரம்மா எழுதியிருக்கும் தலையெழுத்தையே அது மாற்றி விடுகிறது. ஆக பிரம்மாவை விட உயர்ந்தவராக இருந்து அவர் எழுதும் தலையெழுத்தையே மாற்றுவதால் தாத்தாவான பிரம்மாவை விட உயர்ந்தவர் தாத்துருத்தமகான்னு பெருமாள் அழைக்கப்படுகிறார். நாமும் தாத்துருத்தமாய நமகா என்ற தினமும் சொல்லி வந்தால் நம் தலையெழுத்தையும் பெருமாள் மாற்றி அருள்வார். அடுத்த திருநாமம் 46 அப்ரமேயகா என்பது. ஜெகதோத்தாரணா என்று ஒரு பாடல் புரந்தரதாசர் இயற்றினார்னு எல்லாருக்கும் தெரியும். அதை எந்த பெருமாளை குறித்து இயற்றினார் அதை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.